2000 முகமும் 2000 கரமும் கொண்ட மகாகாளியான ஏவல் பில்லி சூனியம் கந்திஷ்டி இந்த மாதிரி பிரச்சனைக்கு 5 ஆஞ்சநேயர் ஒன்றா சேர்ந்த ஒரே உருவத்தில் அவர் துர்க்கையின் அம்சமான 9 துர்க்கையும் ஒரே வடிவமான சூலினி தேவி வந்து யாருக்கும் முதல் மரியாதை கிடையாது, யார் பேருக்கும் தனிய அர்ச்சனை கிடையாது, யாருக்கிட்டையும் எந்த வசூலும் பண்ணுறதும் கிடையாது. ஆண்டவன் உத்தரவு கொடுத்ததுனால தான் இந்த கோயில் கட்டப்பட்டது. மகர பேரி கிசக சிறி சகோட செங்கோட்டி வில் மகிதாண்டு நாம் இங்கு நாள் கண்டு கோள் கண்டு வாழ்கின்ற வழி சொன்னோம் சிவசங்கரா. உள் கண்டு வெளி கண்டு உள்ளுக்கும் உள் கண்டு உணர்கின்ற முறை சொன்னோம் சிவசங்கரா. என் பேர் வந்து கண்ணன் சாமிகள். இது சித்தர்கள் முறைப்படி கட்டப்பட்டது. ஆண்டவன் உத்தரவு கொடுத்ததுனால தான் இந்த கோயில் கட்டப்பட்டது. 2 வருஷமாக சர்வீஸ்வரர் கோயில் வந்து யாகம் பண்ணனால அவர் உத்தரவு கொடுத்து தனியாக கட்ட சொன்னதுனால இந்த கோயில் கட்டப்பட்டது. சர்வீஸ்வரருடைய அவதாரம் வந்து யாழியுடைய மூச்சியும் சரவ பட்சியோட இறக்கையும் மனுஷ உருவமும் 3 உருவமும் கொண்டாடினது. மனிதன், பறவை, விலங்கு 3 சேர்ந்த உருவம். இவருடைய ஒரு இறக்கை வந்து வலது பக்கத்தில் இருக்க இறக்கை வந்து மகா பிரத்யங்கரா காளியும், ஒரு பக்கத்தில் இருக்க இறக்கையில் துர்க்கையான நவசூலினியும் இங்கே இருக்கப்பல. இதே மாதிரி இந்த கோயிலில் வலதுபுறத்தில் பிரத்யங்கா கோயிலும் இடதுபுறத்தில் நவசூலினி கோயிலும் இருக்குது. இங்கே வந்து பிள்ளையாருக்கு வந்து பாரத விநாயகர்னு பேரில் இருக்கிறாரு. அதுக்கு மேலே ஆஞ்சநேயர் வந்து பஞ்சேந்திரன் என்ற முகத்தோட 5 ஆஞ்சநேயர் ஒன்றா சேர்ந்த ஒரே உருவத்தில் அவர் இருக்கிறாரு. 1000 முகமும் 2000 கரமும் கொண்ட மகாகாளியான சிம்ம முகம் கொண்ட பிரத்யங்கரா இங்கே வலது புறத்தில் குழுவிருக்கிறார். அதே மாதிரி துர்க்கையின் அம்சமான 9 துர்க்கையும் ஒரே வடிவமான சூலினி தேவி வந்து இங்கே நவசூலினியாக விட்டிருக்காப்புல. சுந்தர சுப்பிரமணியர் இடது புறத்தில் தெய்வானை அமர்ந்தும் வலது புறத்தில் வள்ளி நின்ற ஓலத்திலையும் அமர்த்திருக்காப்புல. இங்கே இருக்க நந்தி பகவான் வந்து மிருதங்க வாச்சவுடைய சர்வீஸ்வரருக்கு முன்னாடி குழுவிருக்கிறாரு. இங்கே இந்த கோயிலில் வந்து எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகிக்கிறோம். திருமண தடை, குழந்தை பேருக்கு சூலினியும், ஏவல் பில்லி சூனியம், கந்திஷ்டி இந்த மாதிரி பிரச்சனைக்கு மகா பிரத்யங்காவும் தீர்த்து வைப்பார். நானுங்கிற அகந்தையை ஒழிக்கிறதுக்கு தான் சர்வீஸ்வரர் அவதாரம் எடுத்திருக்கிறாரு. அதுபோல் யார் என்ன காரியம் நினைச்சாலும் முழு மனசோடு வரணும். இந்த கோயில்கள் வந்து சித்தர்கள் முறைப்படி ஆண்டவன் உத்தரவுப்படி கட்டப்பட்டது. அதனால் இங்கே யாருக்கும் முதல் மரியாதை கிடையாது, யார் பேருக்கும் தனிய அர்ச்சனை கிடையாது, யாருக்கிட்டையும் எந்த வசூலும் பண்ணுறதும் கிடையாது. இது எல்லாரும் தன்னுடைய வீடு மாதிரி வரலாம் போகலாம். எல்லாருக்கும் இங்கே வந்து சமத்துவம், எல்லாரையும் ஒரே மாதிரி தான் இங்கே நடக்கப்படுகிறது. யாருக்கும் முதல் மரியாதையோ தனி அர்ச்சனையோ கிடையாது. மற்றபடி யார் என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம். இந்த கோயில் வந்து வெறும் 23 நாளில் கட்டி முடித்து கோயிலுக்கு உபாசியம் பண்ணியிருக்கு. உள்ளே இருக்க சர்வீஸ்வரர் வந்து வெறும் 8 நாள் ஒரே கல்லில் பூசை பண்ணி அடித்து 8வது நாளிலே உள்ளே உட்காந்து உபாசியம் பண்ணப்பட்டு கோயில். யார் என்ன பிரச்சனைனாலும் வந்தாலும் உடனே கிளியர் பண்ணிக்கலாம். மனம் வந்து யார் எது கொடுத்தாலும் வாங்கிக்கப்படும். சிவனுக்குள்ள அனைத்து பூசைகளும் நடைபெறும். மெயினாக வந்து ஞாயிற்றுக்கிழமை ராவு காலம் 4:30 வந்து மகா சர்வீஸ்வரர் யாகம் நடைபெறும். அமாவாசை காலையில் 9 மணிக்கு மகா பிரத்யங்கர யாகம் செய்யப்படும். அதில் தான் அந்த வரமிளகாயெல்லாம் போட்டு அந்த பிணிப்பீடைகள்லாம் நீக்கிறதுக்காண்டி உள்ள யாகம் சிறப்பாக நடைபெறும். அப்புறம் எல்லோருடைய பாவம் தீக்கிறதுக்காண்டி இங்கே யாகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றவர்களுக்கு தேங்காய் சுற்றி அவளுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். மற்றபடி யார் என்ன பிரச்சனைனாலும் வந்திருக்கலாம். இங்கே பிரதோஷ வழிபாடு எப்பவும் நடக்கும். சிவன் ராத்திரிக்கு 4 ஜாம பூசையும் சிறப்பாக நடக்கும். மற்றபடி சிவனுக்குள்ளே அனைத்து பூசைகளும் இங்கே நடைபெறும். யார் என்ன பிரச்சனைன்னு வந்தாலும் மனமுறிவு வந்தாலும் உடனே தீர்வு காணப்படும்.